ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி கதம்பம். நாம் இன்றைக்கி வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு பிவிசி குழாயில் குருவிக்கு கூடு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது முகிலினுடைய நீண்ட நாள் ஆசை. சென்னையில் வந்து ஒரு சின்ன குழாய் இருந்தது, அதுக்குள்ளே குருவி கூடு கட்டியிருந்தது. அதனால் அதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கூடு ட்ரை பண்ணோம். கூடு நல்லா வந்திருக்கு, பார்த்திங்கனாலே தெரியும், பார்க்குறக்கே சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து 3 இன்ச் அகலமுள்ள விட்டம் இருக்கிற ஒரு பிவிசி பைப் 1 அடி நீளத்துக்கு எடுத்துக்கணும். ஸோ இதோட டயாமீட்டர் வந்து 3 இன்ச்லேருந்து 4 இன்ச்சு கூட இருக்கலாம். இதை ஒரு சைடு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கு தேவையான அளவு ஒரு அட்டை, இன்னொரு பக்கம் பாதிக்கு கீழே க்ளோஸ் பண்ணோம். குருவி உள்ளே போகிறதுக்காக பாதிக்கும் கீழேயாக க்ளோஸ் பண்ணோம். ஃபுல்லாக ஓப்பனாக விட்டால் கூடு கீழே விழுந்துடும் அதுக்காக. ஸோ இந்த மாதிரி நம்ம முதலே வெட்டி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி வெட்டிக்கணும் ஒரு 1/2 அடிக்கு. அது வந்து குருவியோடைய கூட்டுடைய என்ட்ரன்ஸில் வைக்க போகிறோம். குருவி உட்கார்ந்து உள்ளே போகிறதுக்காக, அது மேலே நின்று உள்ளே போகும். ஸோ நீங்கள் ஃபெவிகால் இல்லை எரால்டைட் ஏதாவது வச்சு குயிக் ஃபிக்ஸ் மாதிரி வச்சு இந்த அட்டையெல்லாம் ஒட்டிடணும். ஒரு பக்கம் ஃபுல்லாகவும் இன்னொரு பக்கம் பாதியும் ஒட்டிடணும். இந்த அட்டையெல்லாம் ஒட்டினதுக்கப்புறமா எங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸோட மூடி கூட இதுக்கு கரெக்டாக இருந்தது, அதனால் அதை வச்சு நாங்கள் மறுபடியும் கவர் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் ஒட்டும் போது குழந்தைங்க செய்கிறாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒட்ட சொல்லுங்கள், கையெல்லாம் ஒட்டிடுச்சுன்னா விடாது. ஸோ இந்த மாதிரி பாதிக்கும் கீழே குறைவாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி ஒரு மூடி அது பக்கம் ஒட்டியாச்சு. இன்னொரு பக்கம் ஃபுல்லாக ஒட்டினதுக்கு கவர் பண்ணி இன்னொரு மூடி ஒட்டியாச்சு. இந்த மூடி கீழே கழண்டு விழுகாமல் இருக்கிறதுக்கு இந்த மூடியை சுற்றி சைடில் நம்ம டேப் போட்டு ஒட்டிட போகிறோம். இப்போ கழண்டு வராது. ஸோ இப்படி உள்ளே போய்க்கும். மேலே ரஃப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சால்ட் பேப்பர் வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ ஸ்மூத் ஆயிரும் அந்த என்ட்ரன்ஸு. ஸோ இந்த டேப் போட்டு ஒட்டியாச்சு. ஸோ இப்போ குருவி உட்காந்து ஆட்டினா கூட இந்த மூடி கலண்டு கீழே விழுகாது. இப்போ இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இல்லை இல்லையா, அதனால நாங்கள் இதுக்கு பெயிண்ட் பண்ண போகிறோம். என்ன கலர் பெயிண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியில் மட்டும்தான் பெயிண்ட் பண்ணணும், உள்ளே பண்ணக்கூடாது. ஸோ பெயிண்ட் பண்ணி நல்லா காய வச்சுருங்க, நல்லா காயட்டும் பெயிண்ட்டு. இப்போ காஞ்சதுக்கப்புறமா கீழே நாங்கள் இந்த ஸ்ட்ரிப் ஒட்டிட்டோம் என்ட்ரன்ஸில். ஸோ இதில் மேலே குருவி வந்து இதில் உட்காந்து அதுக்கப்புறமா உள்ளே போகும். வெளியில் வரும்போது அப்படி தான், அதில் உட்காந்து வெளியில் வரும். சுவத்தில் மாட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு வயர் எடுத்துகிட்டு, இல்லை கயிறோ வயரோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், கீழே விழுந்துடக்கூடாது குருவியெல்லாம் உள்ளே இருக்கும்போது. அதை வந்து இந்த மாதிரி 2 இடத்துல சுற்றிட்டு மேலே அதை ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ இப்போ சுவத்தில் ஆணி அடிச்சுட்டு அதில் இதை மாட்டிடலாம். ஸோ இதை மாட்டும்போது 10 அடிக்கு மேலே இருக்கிற மாதிரி மாட்டாங்க, அட்லீஸ்ட் 7 அடிக்கு மேலேயாவது இருக்கணும். வெயில் காற்று இதெல்லாம் டைரெக்டாக படாத மாதிரி இருக்கணும், அப்போ தான் குருவி வந்து கூடு கட்டும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி கூடு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளம்.